بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين؟ فذلك الذي يدح اليتيم ولا يحض على طعام المسكين. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون، الذين هم يراءون ويمنعون எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் நாம் மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய அந்த முறைப்படி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இப்போது நாம் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம், இதற்கு முந்திய மாதம், இந்த மாதங்களெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மையமாக, அவர்களுடைய தியாகத்தை பின்னணியாக கொண்டு அமைந்தவை. நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சவுதியினுடைய தொலைக்காட்சியிலே 2.5 மில்லியன், 25 லட்சம் முஸ்லிம்கள் அரஃபா திடலிலே கூடி நின்றதை நாம் பார்த்தோம். பார்ப்பதற்கே ஒரு பரவசம், பார்ப்பதற்கே நமக்கு உடலெல்லாம் அப்படியே மயிர் பூச்சரிகின்றது. அந்த அளவிற்கு மாபெரும் ஒரு கூட்டம் அங்கே கூடி நின்றது, நின்று கொண்டிருக்கின்றது, இதர வணக்கங்களை அங்கு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹாஜிகள் அங்கு அவர்கள் செய்த காரியங்கள், வணக்கங்களை எல்லாம், புரிகின்ற வணக்கங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் செய்த அந்த தியாகம்தான். நீங்கள் சாதாரண நாட்களிலே அரஃபாவிற்கு சென்று பாருங்கள், அதே போன்று மினாவிற்கும் சென்று நீங்கள் பாருங்கள், முஸ்தலிஃபாவிற்கும் சென்று பாருங்கள். எந்த விதமான ஒரு மரம் செடி கொடியோ, இப்போது அரஃபா பகுதிகளிலே சில மரங்களை நாட்டியிருக்கின்றார்கள், எந்த ஒரு வேளாண்மைக்கு உரிய நிலமாகவோ அல்லது வேறு எதற்காவது பயன்படக்கூடிய ஒரு நிலமாகவோ அது அமைந்திருக்கவில்லை. எல்லாமே இந்த தியாக மனிதர் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அந்த பகுதியிலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அர்ப்பணிப்பதற்கு சென்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி, அவர்களுடைய மனைவியார் ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா சஃபா மர்வாவிலே ஓடி ஆடி தண்ணீரை தேடி அலைந்தது. இவைதான் வணக்கமாக அமைந்திருக்கின்றன. இதில் அன்னை ஹாஜர் அவர்களுடைய அந்த தியாகத்தை நாம் ஒவ்வொரு பெருநாளிலும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள், அவர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை கிடையாது, இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தை பிறந்த பிறகு அதை அழைத்து கொண்டு போய், அவர்களுடைய மனைவியாரையும் அழைத்து கொண்டு போய் விட்டுவிட்டு வர வேண்டும். இன்றைய இந்த மக்கா ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் அது வெறும் திட்டாகத்தான் அமைந்திருந்தது. அப்படியே அழைத்து கொண்டு செல்கின்றார்கள், கொண்டு போய் விட்டு விடுகின்றார்கள். ஏதோ கைகளில் கொஞ்சம் பேரித்தம் பல துண்டுகள், கொஞ்சம் தண்ணீர், இவ்வளவுதான். இதை வைத்து கொண்டு அவர்கள் விடுகின்றார்கள். விட்டுவிட்டு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் திரும்பி பார்க்காமல் நடையை தட்டுகின்றார்கள். அப்போதுதான் ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள்,
மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு பகுதியிலே வேறு தானிய மணிகள் வாழ்வதற்குரிய உபகரணங்கள் இல்லாத, சாதனங்கள் இல்லாத ஒரு பகுதியிலே என்னை இப்படி விட்டு செல்கின்றீர்களே என்று கேட்கின்றார்கள். இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய வாயிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. திரும்ப திரும்ப கேட்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைய மக்கள் சவுதிக்கு பயணம் மேற்கொள்வார்கள். அப்படி பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் அங்கிருந்து வருகின்றார்கள் என்றால் மிகுந்த சந்தோஷத்தோடு வருவார்கள். ஆனால் இங்கிருந்து அவர்கள் மனைவி மக்களை பிரிந்து செல்கின்ற பொழுது அவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏதோ நம்முடைய சகோதரர்கள் நகைச்சையாக சொல்வது போன்று, வீட்டிலே அவர்களை ஏர்போர்ட்டிலே கொண்டு போய் விடுவதற்கு கார் வந்து நிற்கும், அந்த காருக்கு என்ன ஊமை கொடுப்பார்கள் என்றால் ஏதோ சந்துக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு ஒரு சித்த பிணமாகத்தான் இங்கிருந்து அவன் வெளிநாட்டிற்கு பயணம் செய்கின்றான். அங்கும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள், இவனோடு உறவாடக்கூடிய, இவனிடத்தில் பழகக்கூடிய நண்பர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் இங்கிருந்து மனைவி மக்களை பிரிந்து செல்வதற்கு அவனுக்கு அவ்வளவு ஒரு பாரமாக இருக்கின்றது. ஆக உலகத்தில் இப்படி ஒரு சொற்ப பயணத்திற்கு இவ்வளவு ஒரு மனம் சங்கடம் ஏற்படுகின்றது என்றால், கொஞ்ச நேரத்தில் விட்டுவிட்டு இது போன்று வாகன வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அப்படியே திரும்புகின்றார்கள். அப்படி திரும்பும் போதுதான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், இப்படி விட்டு சொல்கின்றீர்களே, மனித இனமே இல்லையே, வேறு எதுவுமே இல்லையே என்று அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கட்டத்தில் அப்படியே திரும்ப போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை அடுத்து கேட்கிறாங்க, ரொம்ப சுதாரிப்பானவங்க, அல்லாஹ் அமரக்க, ஆதா அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த காரியத்தை செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறானா என்று கேட்கின்ற பொழுது ஒரே பதில் ஆம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகின்றார்கள். அப்படி நகர்ந்து விட்டு ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு பெற்ற அவர்களே சொல்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில், எனக்கு வயோதிக பருவத்திலே இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தையை தந்தானே, அவனுக்கே எல்லா புகழும் என்று அந்த திருமகனார் அல்லாஹ் சொல்வது போன்று ஷாக்கிரன் அன்மீ, அவனுடைய அருட்குடைகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவராக இருந்தார் என்று சொல்கின்றானே, அந்த அடிப்படையிலே அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த கூடிய ஒரு நல்ல அடியார் கொஞ்ச தூரம் தள்ளி வந்து அவர்களுடைய மனைவி மக்கள் பார்க்காத இடத்தில் இருந்து கொண்டு, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், என்னுடைய இந்த சந்ததியை மனித சஞ்சாரம் இல்லாத, வேளாண்மை இல்லாத ஒரு பகுதியிலே நான் விட்டு செல்கின்றேன். ரப்பனா லி யுகீமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் விட்டு செல்கின்றேன். வஜால் அஃபீதத்தம் மினன் நாசி தஹ்வீ இலைஹும், மக்களுடைய உள்ளங்களை அந்த பக்கம் நீ ஈர்க்க செய்துவிடு என்று கேட்டார்கள். அந்த பிரார்த்தனையுடைய ஒரு பலன், 25 லட்சம் மக்கள் இன்றைக்கு அங்கு கூடி நிற்கின்றார்கள். இந்த நேரத்தில் அன்னை ஹாஜர் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானா என்று கேட்டுவிட்டு, இதெல்லாம் ஐயோனா, அப்படி ஆனால் அவன் எங்களை கைவிட மாட்டான், என்ன வார்த்தை பாருங்க. இதை வந்து ஒவ்வொரு பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த தௌஹீது என்ற இந்த கொள்கையை விட்டு தடம் புரள மாட்டார்கள். இப்படி சொல்லிவிட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரும் திரிந்து போய்விட்டது. இந்த நேரத்தில் சபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே ஓடுகின்றார்கள், 7 தடவை ஓடுறாங்க. அதுதான் இன்றைக்கு 7 தடவை ஒவ்வொரு ஹாஜியும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஓடி ஆக வேண்டும் என்று மார்க்கம் வைத்து விட்டது. தண்ணீரை தேடிதான் ஓடுறாங்க, தெரிவதெல்லாம் காணல் நீர் தான். அப்ப இந்த நேரத்தில் யாரோ அழைப்பது போன்று அவர்களுக்கு தெரிகின்றது. அவங்க தன்னை பார்த்து பிசாம இரு என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அப்ப இந்த நேரத்தில் உண்மையிலேயே ஒருவர் அங்கு வந்து அவரிடத்தில் பேசுகின்றார்கள். அப்ப இவங்க கேட்கிறாங்க,
இப்படி நாங்கள் பாலைவனத்தில் இந்த இடத்துல பரிதவித்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு தர முடியுமா, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை இஸ்மாயில் என்ற குழந்தை அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த கால் தடத்தில் தண்ணீர் பொத்து கொண்டு இருக்கின்றது. ஜம்சம் என்ற அந்த தண்ணீர் இது வரைக்கும் உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் போல ஒரு ட்ரம்மில் தண்ணீர் பிடித்து வைத்தீர்கள் என்றால் கொஞ்ச நாளில் அது புழு பிடித்து போய் கெட்டு நாற்றம் அடிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஜம்சம் தண்ணீர் என்பது குடிப்பதற்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதுதான் அந்த தண்ணீருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு. உலகம் உள்ள அளவிற்கும் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் அற்புதம். ஒரு மலக்கு வந்து அதை ஏற்பாடு செய்துவிட்டு இந்த பிள்ளை இந்த இடத்தில் நாளைக்கு இறைவனுடைய ஆலயத்தை எழுப்புவார், இவரும் இவருடைய தந்தையும் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். இவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். ஹாஜர் சொன்ன அந்த வார்த்தை அந்த மலக்கு அப்படியே திரும்ப அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு போகின்றார்கள். கைவிடவில்லை. இன்றைக்கு நீங்கள் அதற்கு தான் நீங்கள் மக்காவிற்கு நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் உம்ராவிற்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் செல்கின்றீர்கள் என்றால் அரஃபா திடலெல்லாம் போய் பாருங்கள். வெறும் பொட்டல்தான். இந்த மனிதருடைய இந்த தியாகத்தை நினைப்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு. அடுத்து நாம் பார்க்கின்றோம் இந்த மனிதருடைய வாழ்க்கை எல்லாமே உலக மக்களுக்கு சும்மா ஹைனா இலைக்கு அனைத்தவை மில்லத்த இப்ராஹிமா ஹனீஃபா, நாம் உங்களுக்கு அறிவிப்பு செய்கின்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் அசத்தியத்தை எல்லாம் விட்டு விலகி முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்றான். அந்த முன்மாதிரியை ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் தன்னுடைய வாழ்நாளிலே படிப்பனையாக கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நான் அமல்களை பற்றி அமல்களுடைய சிறப்புகளை பற்றி என்னால் உரையாற்ற முடியும். மற்ற இடங்களிலெல்லாம் அதை விரிவாக பேசுகின்றார்கள். இங்கு இவ்வளவு ஆண்டுகளிலும் தொடர்ந்து இணை வைப்பை பற்றி தான் நான் பேசுகின்றேன், அதை பற்றி தான் பேசுவேன். ஏன் தெரியுமா? மற்ற அமல்களை பற்றி எல்லோருமே பேசுகின்றார்கள். எந்த அமல்கள் அதில் வந்து இணை வைப்பு கலந்து விட்டால் அது நரகத்திற்கு கொண்டு போய்விடுமோ அதை எந்த ஒரு ஆடியும் இதுவரைக்கும் பேசவில்லை, பேச மாட்டார்கள், மறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, தாடியை நல்ல பெரிதாக வைத்திருக்கின்றார்கள், ஜிப்பா நல்ல பெரிதாக போட்டிருக்கின்றார்கள், தொழுகை தகுந்த தொழுகைக்கு குறவில்லை, 5 நேர தொழுகைக்கு குறவில்லை. இதெல்லாம் எதற்கு? இது இதில் இணை வைப்பு இருந்தால் இந்த அமல்கள் எல்லாம் இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். ஒரு சுங்க இடம், காவல் பரிசோதனை செய்யக்கூடிய இடம், அதில் கார்கள் எல்லாம் வந்து சென்று கொண்டே இருக்கின்றன. அப்படி அந்த கார்கள் வந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சுங்க அதிகாரிகளுக்கு தெரிகின்றது, ஒரு கார் ஒருவன் கடத்தி கொண்டிருக்கின்றான். கடத்தல்காரன் என்பது அதிகாரிகளுக்கு நம்பகமாக தெரிகிறது. அந்த காரை அவர்கள் அவன் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு காரையும் அவன் சோதிச்சு பார்க்குறான். பார்த்தா நம்பர் பிளேட்டு பார்க்குறாங்க, சரியா இருக்குது, டோரை திறந்து பார்க்குறாங்க, சரியா இருக்குது, விண்டோவை பார்க்குறாங்க, எல்லாம் சரியா இருக்குது. ஆனால் அவர்களுக்கு ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அந்த காரை அவன் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றான். கடைசியில் அவன் ஏதோ காரில் கடத்துகின்றான் என்று தான் இவர்கள் பார்க்கின்றார்கள். கடைசியில் என்னவென்று பார்த்தால் அவன் ஒவ்வொரு தடவையும் கடத்துவது காரை தான் கடத்துகின்றான். இது தெரியவில்லை. அப்ப இதே போன்றுதான் இன்றைக்கு ஊரில் உள்ளவர்கள் தொழுகை சரியா இருக்கிறதா, அதுவெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. தஹஜ்ஜு தொழுகை சரியா இருக்கிறதா, அது சரியாகத்தான் இருக்கிறது. ஹஜ்ஜு அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் எது சரியாக இருக்க வேண்டுமோ அது சரியாக இல்லை. அது என்ன? நாளை மறுமையில் அமல்கள் எல்லாம் வந்துவிடும், அந்த அமல்களை எல்லாம் பார்ப்போம். அதை அப்படியே பரப்பப்பட்ட ஒரு புழுதியாக நாம் ஆக்கி விடுவோம். அல்லாஹ் சொல்கிறான்,
இந்த நிலைக்கு போய்விடும். அதனால்தான் திரும்ப திரும்ப இந்த ஒவ்வொரு பெருநாளின் போதும் புதுமுகங்கள் வருகின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி இந்த இணை வைப்பு செய்தியை, ஏகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில அல்லாஹு தஆலா ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்றான். கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம் வல்லதீனமாகும். இப்ராஹிம் இடத்திலும் அவர்களுடன் வாழ்ந்த சமுதாயத்திடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது காலூலி கௌமியும், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும் ஒமிம்மா தாங்குதும், உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கின்றோம். கஃபர்னாபிக்கும், உங்களை நாங்கள் மறுத்து விட்டோம். நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்புகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே விரோதம் பகைமை ஏற்பட்டு விட்டது, உங்களை நாங்கள் மறுத்து விடுகின்றோம். இந்த பகை, இந்த விரோதம், இந்த கோபம், அதனுடைய எல்லை நீங்கள் அல்லாஹ் மட்டும் இறைவன் என்று நம்பிவிட்டீர்கள் என்றால் முடிந்து போய்விடுகின்றது. இதில் அழகிய ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னதுடன் அல்லாஹ் சொல்றான், எரிஞ்சுவோம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனதற்கு பிறகும் இந்த இப்போது சொன்னமே, இதே ஒரு நிரந்தர ஒரு கொள்கை பிரகடனமாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். ஏன் இந்த பகைமை, ஏன் இந்த விரோதம், யாரு இந்த அசத்தியத்தில் இருக்கின்றார்களோ, லஅல்லஹும் எரிஜுவோன், அவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அருமை சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் இருக்கின்றது, அது இதமான ஒரு மார்க்கம், அது ஒரு இனிமையான ஒரு மார்க்கம், அது யாருக்கும் எந்த விதமான ஒரு இடையூறையும் அளிக்காது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இப்படி ஒரு கடுமையான ஒரு பிரகடனமா என்று நீங்கள் நினைக்கலாம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், இறை தூதர்கள் எல்லோருமே ஒரே செய்தியை பெற்றவர்கள்தான். காலத்திற்கு காலம் சட்டங்கள் மாறுபடலாம், ஆனால் அவர்கள் கொண்டு வந்த அந்த கொள்கை பிரகடனத்தினுடைய ஜீவன் ஒன்றே ஒன்றுதான். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், ஏதோ ஒரு அல்லாஹுடைய அருப்புடையினால் நீங்கள் இந்த மக்களிடத்திலே அன்புடன் நடக்கின்றீர்கள். நீர் மட்டும் ரொம்ப கடுமையாக நடப்பீர் என்றால் உன்னை விட்டு இவர்கள் விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்கின்றான். அவர்களுடைய குண நலன்களை பற்றி ஒரு தடவை அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கும் பொழுது கிராமப்புற அரபி வருகின்றார். வந்துவிட்டு அவர் ஒரு துவாவை செய்கின்றார், அல்லாஹும் மர்ஹம்னா, இறைவா. அவர் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்கின்றார், இறைவா அல்லாஹும் மர்ஹம்னி வ முஹம்மதா, எனக்கும் முஹம்மதுக்கு மட்டும் அருள் செய். ஒலா தரகம் மானா அகதா, எங்களை விட்டுட்டு வேற யாருக்கும் நீ அருள் செய்யாது, இந்த ரெண்டு பேரு தான், எனக்கும் முஹம்மதுக்கு மட்டும்தான் நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு ரசூலுல்லா இப்படி சொல்லி முடிச்சவனை அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, லகத்த ஹஜ்ஜர்த்த வாசியன், என்னப்பா அல்லாஹுடைய அருள் வந்து ரொம்ப விசாலமானது, இதை போய் ரொம்ப ஒரு குறுகிய ஒரு வட்டத்தில் வச்சிட்டிய, உனக்கு எனக்கு மட்டும் சொந்தமாக்கிட்டிய, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பள்ளிவாசல் உள்ள போய் ஒரு இடத்துல சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள்லாம் எழுந்திருச்சிட்டாங்க, ஒண்ணுக்கு ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிச்ச உடனே பாருங்க, அல்லாஹ் சொல்றான்ல, ஃபபிமா ரஹமத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் நளினமாக நடக்கின்றீர்கள் என்று சொல்கின்றானே. எழுந்திருச்ச சஹாபிகளை பார்த்து நில்லுங்கள் அப்படிங்கிறாங்க, லா துஸ்ரி மூஹு, அவருடைய அந்த சிறுநீரை நீங்கள் சிறுநீர் கழிப்பதை தடை செய்து விடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்படி அதற்கு பிறகு அவரை சிறுநீர் கழிக்க விட்டுட்டு அல்லாஹுடைய தூதர் ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வர சொல்லி அதை அப்படியே பள்ளி வாசல்ல கழுவி விடுறாங்க.
கழுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பள்ளி வாசல்ல இது போன்ற அசுத்தரையத்தை எல்லாம் கழிக்க கூடாதுப்பா. என்ன ஒரு தன்மை, என்ன ஒரு ஒரு இதம், எவ்வளவு பெரிய ஒரு பதம் அல்லாஹ் சொல்றான்ல. அதனாலதான் இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையில ஒருவர் வருகின்றார். அவருடைய பெயர் முஆவியத்து புனல் ஹக்கம். அவங்க பக்கத்தில் ஒரு ஆளு தும்மும் போது இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்கின்றார். தொழுகையில இப்படி சொல்லக்கூடாது. சொன்ன உடனே நபி தோழர்கள் அப்போது பார்க்கலாம், அவங்களை அப்படியே பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும் போது இவர் என்ன 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 பார்க்குறீங்களா என்று பேச ஆரம்பித்து விடுகின்றார். இப்போ பேசுறதுக்கு தடை இருக்கிறது காரணத்தினால தொடைய அப்படியே நபி தோழர்கள் அப்படியே தொடையில அவங்கவுங்க தொடையில தட்டி காட்டி பேசாம இருப்பா அப்படிங்கிறாங்க. இவருக்கு புரிஞ்சிருச்சு, நாம ஒரு பெரிய ஒரு தப்பு செய்துட்டோம் என்று அவருக்கு புரிகின்றது. தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டு ரொம்ப தம்மளை திட்டுவாருன்னு எதிர்பார்க்கிறாரு. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைட்டிலை பாருங்க, மாராய்து முஅல்லிமன் கபலஹு வலா பஅதா. இவர்களுக்கு முந்தி இதே போன்ற ஒரு ஆசிரியரை என்னுடைய வாழ்நாளில் நான் கண்டது கிடையாது. என்ன அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குணநலத்தை அப்படியே தூக்கி சொல்றாங்க பாருங்க. அஹ்சன தாலிமன் மின்ஹு, இவரை விட சிறந்த ஒரு போதனையை கற்றுத்தரக்கூடிய ஆட்களை நான் கண்டது கிடையாது. ஃபவல்லாஹி அப்படியே நினைச்சு சொல்றாரு, மா கஹரணி ஒலா வரபணி ஒலா சத்தமணி, என்ன திட்டல, என்ன கடிஞ்சு பேசல, என்ன மிரட்டல என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றத சொல்றாங்க. இன்ன ஹாதிஹி ஸலா, இந்த தொழுகை லா யஸ்லுஹு ஃபியா ஷைஉன் மின் கலாமின் நாஸ், இதுல மக்களுடைய பேச்சு எதுவுமே இடம்பெறுவதற்கு தகுதி கிடையாது. ஏதாவது ஒரு தப்பு நடந்து விட்டால் தொழுகையில இமாம் நான்கு ரக்காத்துக்கள் தொழுது முடிச்சுட்டு அஞ்சாவது ரக்காத்துக்கு எழுந்திருக்கிறார் என்றார், ஏ உக்காரையா அப்படின்னு சொல்லலாமா? கூடாது. அதற்கு என்ன, இன்னமா ஹுவ தஸ்பி சுபஹானல்லாஹ் அல்லது அல்லாஹு அக்பர், அது போன்று குர்ஆனுடைய வார்த்தை, இதுதான் அந்த தொழுகையில இடம்பெற வேண்டுமே தவிர வேறு எதுவுமே இடம்பெறக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பகுதியும் நீங்க பாருங்க. அடுத்து இன்னொரு பகுதி, ஒருவர் தங்க மோதிரம் அணிந்திருக்கின்றார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல கடைப்பிடிச்சாங்களே இதை கடைப்பிடிக்கல, அந்த அப்படியே அந்த மோதிரத்தை அப்படியே பிடுங்கிறாங்க, பிடுங்கி வீசிட்டாங்க. அப்படி வீசிய உடனே அவரை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தினுடைய நெருப்பு துண்ட உங்களில் ஒருவர் யாராவது அணிய வேண்டும் என்றால் அதை தன்னுடைய கையில போட்டுக்கட்டும், நீ போட்டது மோதிரம் கிடையாது, ஆண்களுக்கு தங்கம் தடை செய்யப்பட்டிருக்குது, இது நரகத்தினுடைய நெருப்பு துண்டு என்று சொல்கின்றார்கள். நபி தோழர்கிட்ட சொல்றாங்க, வீசப்பட்ட அந்த மோதிரத்தை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, வல்லாஹி லா ஆஹுதுஹு அபதன் வகத்தரஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி வீசிட்டாங்க, இந்த மோதிரத்தை நான் போய் எடுக்கணும், அது எனக்கு தேவையில்லை, இப்பவும் தேவையில்லை, எப்பவும் தேவையில்லை என்று சொல்கின்றார். இது முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்குது. இங்க என்ன, ஒரு வேகம், ஒரு கோபம், பிடுங்கி எரியறாங்க, அந்த ரெண்டு இது நிறைய உதாரணம் இருக்குது, நான் நேரத்தை கருதி சுருக்கிக் கொள்கின்றேன். அப்ப இங்கு வந்து கொஞ்சம் கடுமையை காட்டுறாங்க, ஏன் தெரியுமா, நரக நெருப்பு. அப்ப இந்த நரக நெருப்பு என்று வருகின்ற பொழுது அதுல நாம வந்து சமரசமே காட்டக்கூடாது, அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாணி, அதுதான் அது எடுத்து கொடுக்கின்றது. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாணியும் அதுதான், அவர்களுடைய கொள்கையும் அதுதான். பாருங்க, இதை ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு கடின ஒரு போக்கை கடைபிடிக்கின்றார்கள். நரகத்தில் கிடக்கிறாங்க, அப்படி நரகத்தில் கிடக்கும் பொழுது வல்லதீன கஃபரூலஹும் நாரு ஜஹன்னம், நரகத்தில் கிடக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர நரகம் தான், லா யுக்லா அலைஹும் ஃபயமூது,
அவர்களுக்கு தீர்ப்பு அளிக்கப்படாது, அப்படி முடிவு வழங்கப்படாது. முடிவு வழங்கப்பட்டா தானே பைய மூத்து அவங்க மூத்தாவாங்க. உலகத்தில் ஏதாவது ஒரு தீப்பற்றி எரிகின்றது என்றால் மூத்தாகி விடுவான். ஒரு ஒருவன் வைத்த வழியில துடிக்கிறான், மூத்தாயிட்டா முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் அதாவது குத்தப்பட்டு கிடந்து துடிச்சுட்டு கிடக்கிறான், மூத்தாயிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா நரகத்தினுடைய நெருப்பு அப்படி கிடையாது, அவனால தாங்க முடியாது. அந்த நரகத்தினுடைய வேதனையில் கொஞ்சம் கூட குறைக்கப்படாது. கதாலிக்க நஜசி குல்ல கஃபூர், மறுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதுதான் தண்டனை என்று சொல்லிவிட்டு, ஒகும் எஸ்தரிஹூன ஃபீஹா, அதிலே அவர்கள் கத்துவார்கள், ரப்பனா அஹ்ரிஜ்னா, இறைவா எங்களை வெளிப்படுத்து, இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு போய்விடு. நாமல் சாலிகன் கைரல்லதி குன்னா நாமல், உலகத்தில் இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தோமே அந்த நல்ல மலையெல்லாம் போய் நாங்கள் செய்துவிட்டு வருகின்றோம் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்கின்றான், அவலம் அம்மிருக்கும் மா யதக்கரு மன் தத்கர ஃபீ, உங்களுக்கு உலகத்தில் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு, ஒருவன் சிந்தித்து படிப்பினை பெறக்கூடிய அளவிற்கு வாழ்நாளை நான் உங்களுக்கு தரவில்லையா? உஜாக்குமன் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளன் வரவில்லையா? வேதனை அனுபவிங்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் கிடையாது. இறைவா, உலகத்தில் எங்களை நீ ரெண்டு தடவை, எங்களுடைய வாழ்நாள் ரெண்டு தடவை எங்களை இல்லாம நீ ஆக்கியிருக்க. நாங்க பிறப்பதற்கு முன்னால் இல்லாமல் இருந்தோம், இறந்த பிறகு இல்லாம என்ற நிலைக்கு வந்து விட்டோம். அதற்கடுத்து அஹியைத்த நசனத்தை, எங்களை ரெண்டு முறை நீ வாழ வச்சிருக்க, உலகத்தில் வாழ வச்ச, இப்போது இது ரெண்டாவது தடவை. நாங்கள் உலகத்தில் இணை வைக்கத்தான் செய்தோம், மொஹிதீன் என்று திக்ர் செய்யத்தான் செய்தோம், ஹாஜா மொஹிதீன் என்று திக்ர் செய்யத்தான் செய்தோம். மின் சபீல், நரகத்திலிருந்து இப்போது வெளியேறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று கெஞ்சுவார்கள். அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த உலகத்தில் போய்விட்டு திரும்ப வருவதற்கு ஒருபோதும் வாய்ப்பே கிடையாது. இதை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லிட்டான். இப்போதுதான் அவர்களை பார்த்து சொல்லப்படுது, இதை நல்லா கவனிச்சுக்கங்க. தாலிக்கும் பி அன்னஹு இதா துஅல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லப்பட்டால் கஃபர்தும், நீங்கள் மறுத்தீர்கள். ஜமாத்திற்கும் நமக்கும் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் இருக்கும் போதும் இணை வைப்பவர்களுக்கும் உள்ள பிரச்சனை இதுதான். அவங்க இப்ராஹிம் இஸ்மாயிலையும் சேர்த்து கூப்பிட்டாங்க. நாம இன்றைக்கு இங்கு உள்ள சமுதாயம் முஹியத்தீனை திக்ரு செய்யுது, ஹாஜா முஹியத்தீனை அழைச்சு திக்ரு செய்யுது. அதே போல இங்க லோக்கல்ல உள்ள எத்தனையோ மஸ்தங்க அப்பா, பசீர் அப்பா, எத்தனையோ அப்பாக்கள், ஒவ்வொரு ஊர்லையும் லோக்கல் அவுளியாக்கள் என்று இருக்கின்றார்கள், அவர்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்கப்பட்டால் தூமினோ, நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இப்போது அல்லாஹ்விற்கு தான் முடிவு என்று அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்கின்றான் தெரிகின்றதா? அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை. அல்லாஹ்வோடு சேர்த்து மற்றவர்களையும் கூட்டாக்கி வணங்கியிருந்தீர்கள் என்றால் விடுதலையே கிடையாது என்று சொல்கின்றான். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த விஷயத்துல கடும காட்டணமா இல்லையா? இந்த விஷயத்துல அது போன்று அந்த சிறுநீர் கழிப்பவருக்கு ஒரு மென்மையை காட்டினார்களே, அது மாதிரியான ஒரு மென்மையை இங்கு காட்ட முடியுமா? தொழுகையில தவறு செய்தவரிடத்துல ஒரு மென்மையை காட்டினாங்களே, அந்த மென்மையை இங்கு காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இங்கு என்ன தெளிவான ஒரு பிரகடனம்? நீ திருந்துகின்ற வரை, நீ அல்லாஹ்வை மட்டும் ஒத்துக்கொள்கின்ற வரை உனக்கும் எனக்கும் உறவு கிடையாது. இன்றைக்கு அது இருக்கிறதா இல்லையா? இதை மட்டும் பார்த்து விட்டு நாம் நிறைவு செய்து கொள்வோம். என்னங்க, நீங்க பாருங்க, அல்லாஹ் பற்றி ஒரு இமாம் பெரிதாக பேசுவார். அல்லாஹ்தான் இன்றைக்கு காலையில் கூட ஹுத்பாவில சத்தம் கேட்குது. அல்லாஹுதான் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளன், அவனிடத்தில் தான் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்ற இந்த கருத்துல. ஆனா நீ அல்லாஹை பற்றி திரும்ப திரும்ப நீங்க சொல்லுங்க, ஒரு சலனமும் கிடையாது.
முஹியத்தின் அப்துல் காதர் ஜெயலானி அப்படின்னு சொன்னோம்னா அந்த சபையை வந்து கத்தசவுல்லாஹ் சிர்ருஹுல் அசீஸ் அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவானாக. வருதா? நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க காட்டுறீங்க, எனக்கு ஒரே பசிக்குது, ஒரே தாகம் எடுக்குது, அடிக்கடி மயக்கம் வருது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் சுகரை டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். சுகருக்குள்ள அடையாளம் இது. உடல் ஒரு மாதிரியா உடைஞ்சிட்டு போய்கிட்டு இருக்குது, மெலிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், டாக்டர்கிட்ட போறிய ஒன்னு கேன்சரா இருக்கும் அல்லது டிபியா இருக்கும், அல்லாஹ் காப்பாற்றட்டும். இது அடையாளம். இப்போ இதுக்குள்ள அடையாளம் என்ன தெரியுமா? இதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் மட்டும் சொல்லப்பட்டால் இஷ்மஸ்ஸத் குலூபுல்லதீன லா யூமினூன பில் ஆகிரா, மர்மை நம்பாதவர்களுடைய உள்ளங்கள் அப்படியே சுருங்கி போய் விடுகின்றன. அல்லாஹ் அல்லாதவர்களை பற்றி சொல்லப்பட்டால் இதாகும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அல்லாஹ் நம்ம காப்பாற்றணும். இத சொல்றதுக்கு தாங்க நாதி இல்ல, இத சொல்றதுக்கு தான் சமுதாயத்தில் ஆள் இல்ல. இந்த ஒரு ஜமாத்து மட்டும்தான் தூய்மையான அடிப்படையில் 86ல இந்த பிரச்சாரத்தை மெதுவாக துவங்கினோம். இன்றைக்கு 2011 இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு இடையில என்னென்ன குறுக்கே வந்ததோ அத்தனையும் வீழ்த்தி தள்ளியிருக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் நினைத்து பாருங்கள் தாய்மார்களே, அந்த உலகத்தில் போய்விட்டு ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா, இறைவா என்னை இந்த ரகத்தில் இருந்து வெளியேற்றி விடு, நாங்க ஊருக்கு போய் நல்லமல் செய்து விட்டு வருகின்றோம், ஃபைன்னா ஃபைன்னா வாலிமூன், அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து நாங்கள் தப்பு செய்து விட்டு திரும்ப வந்தால் நாங்கள் துரோகிகள் என்று அல்லாஹ் இடத்துல வாக்குமூலம் கொடுக்கிறாங்க. கிடையாதுப்பா, இரண்டாவது வாய்ப்பு கிடையாது. நஜாத்காரங்க உன்னிடத்துல திரும்ப திரும்ப பேசுறாங்களா பாருங்க. ஒய்தா தக்கர்த்த ரப்பக பில் குர்ஆன், இதா தக்கர்த்த ரப்பக வஹ்தஹு பில் குர்ஆன், அல்லாஹ்வை மட்டும் குர்ஆனில் இருந்து நீங்கள் எடுத்து சொன்னீர்கள் என்றால் வல்லவ் அலா அதுபாரிகும் நுஃபூரா, புறமுதுகு காட்டி ஓடினார்கள். இதுதானங்க நடக்குது. நாம் இன்றைக்கு என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். இந்த ஒரு கோரிக்கை தான். இத சொல்றதுக்கு ஆளு கிடையாது. இத மட்டும் தான் திரும்ப 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 நாம சொல்லிட்டு இருக்கோம். இதை சொல்ல வேண்டும். இது யாரு செய்தாலும் சரிதான். இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதைய கொடுக்க சொல்லுது. இன்றைக்கு கல்யாணம் முடிச்ச உடனே தாய பகைத்து விடுகின்றான், தகப்பனை பகைத்து விடுகின்றான், இன்னும் சொல்ல போனால் முதியோர்கள் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றான். அந்த பெற்றோர்களை வயதான சந்தர்ப்பத்தில் கவனிக்கிறது கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்கின்றேன். இன்ன மின் மின் மினல் கபாயிரி ஷத்முர் ரஜுலி அபவை, பெரும்பாவத்தில் உள்ளது ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவது. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அயஷ்துமுர் ரஜுல் அபவை, ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையர்களை திட்டவும் செய்வானா கேட்கிறான். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகான பதிலுங்க, உலகத்தில் இது இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு மார்க்கமும் சொல்லவே முடியாது. என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதை பாருங்க, இவனுக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை வரும், பேச்சுவார்த்தை வரும். அப்படி பேச்சுவார்த்தை வரும் பொழுது இவன் அவனை தானே பேசணும், அதோட நிறுத்த மாட்டான். உன்னுடைய தகப்பனை தெரியாதா, உன்னுடைய தாயை தெரியாதா என்று தாய் தந்தையர்களை இழுப்பான். உடனே அவன் ரியாக்ஷன்ல இவனுடைய தகப்பனை திட்டுவான். அப்படி ரியாக்ஷன்ல திட்டுறான, அது அவன் திட்டியது கிடையாது, இவனே தன்னுடைய தாய் தந்தையர்களை நேரடியாக திட்டிய பெரும் பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எவ்வளவு உச்சகட்டம் பாருங்க. இந்த தௌஹீது கொள்கையில இருக்கக்கூடிய எவனாவது பெற்றோர்களை பார்த்து, அதாவது நம்ம ஊர்ல ஒரு லோக்கல் லாங்குவேஜ் போலாங்கிற வார்த்தை தாயை பார்த்து சொல்றது இருக்குது. இன்றைக்கு இந்த பெருநாள்ல வந்த இளைஞர்கள் சபதம் எடுத்துக்கங்க, இனிமேல் இந்த வார்த்தை எங்களுடைய நாவில் வராது என்று சபதம் எடுத்துக்கொள்ளுங்க. போலாங்கிற வார்த்தை தாயை பார்த்து சொல்லாதீங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சொல்லாதீர்கள். ஏன்?
ரசூலுல்லாஹ் இது பெரும் பாவம் என்று சொல்கின்றார்கள். இப்படி பெற்றோர்களை மதிக்க சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தாயார் அவங்க குர்ஆன்ல உள்ள வசனத்தை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. மனிதன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்லறம் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு மூணு நாளா சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. மூணு நாளா தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. உண்ணாவிரதம். நீ முகம்மதை மறுக்கின்ற வரை நீ நான் வந்து தண்ணீர் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் என்று சொன்ன உடனே தாய் தந்தையர்களை மதிக்க சொல்லுது இஸ்லாம். சாத் இப்னு அபி வக்காஸுக்கு சங்கடமாகி போச்சு. என்னடா செய்யறது, இந்த தாயுடைய சொல்ல கேட்டு நாம குஃபருக்கு போயிடுறதா, அவங்களுடைய மார்க்கத்துக்கு போயிடுறதா என்று கேட்கும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ் அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்து அறிவிக்கின்றான். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு இணை வைக்க சொன்னார்கள் என்றால், மௌலுது ஓது என்று சொன்னார்கள் என்றால் ஓதக்கூடாது. என்னோடு பொட்டல் புதூருக்கு வா, எம்மாடி நான் வரமாட்டேன், தாப்பனா இருந்தா இருந்ததுதான். இப்போ காஜா மோனித்தின் கந்தூரி நடக்குதுப்பா, ஊர் வரி வாங்குறாங்க, நாம சரின்னு சொல்லி கொடுத்துருவோம்பா? கிடையாது. அதை போல மொஹிதன் துர்காதர்ஜரானி ஒரு கந்திரியா வச்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு மாச இடைவெளியிலையும் ஒரு கந்திரி, அதுவும் பத்து நாள், அதுவும் தேங்காய் சோறு, அதுவும் பிரியாணி, தலைக்கட்டு தலப்பாக கட்டு என்று வரிசையாக வந்து வீட்டில் வசூல் செய்து அப்படி வரி கொடுக்கலன்னா ஊரை விட்டு நீக்கி வைப்பேன். என்ன அதிகாரம் பாருங்க. அப்ப இதுக்கு பயந்து நீ இறங்கி போயிடாத, இதை பெற்றோர்கள் சொன்னார்கள் என்றால் உனக்கு ஞானம் இல்லாத இந்த விஷயத்துல எனக்கு இணை வைக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டால் விதிவிலக்கு, இதுல நீ கட்டுப்பட கூடாது. அல்லாஹ் அடிக்கிறான் சூரத்து அன்கபூத்துல எட்டாவது வசனம். அப்ப அதனால இத சாத் இப்னு அபி வக்காஸ் உறுதியாக இருந்தான். அப்ப இந்த அடிப்படையில நாம அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட கூடாது. அதை தாங்க இந்த பெருநாள் நமக்கு நினைவுறுத்துகின்றது. பெரும்பெரும் கடாக்கள், பெரும்பெரும் மாடுகள், ஒரு குறைச்சலும் இல்லை. நல்ல கொம்புகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் பெரிய அளவில் அப்படியே முட்டி குதறி தள்ளிவிடும் போல் தெரிகிறது. மாட்டையும் அப்படித்தான் பார்க்கின்றோம். ஆனா என்ன இருக்க வேண்டுமோ அது இல்லை. இதெல்லாம் எதுக்கு? இந்த ஆடு மாடுகளை அல்லாஹ் எதற்கு தந்திருக்கின்றான்? இந்த ஆடு மாடுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதை பற்றி அவன் சொல்றான். ஒளிக்குள்ளி உம்மத்தின் ஜால்னா மன்சக்கன், ஒவ்வொரு ஆளுக்கும் இதே போன்று அறுத்து பலியிடக்கூடிய இந்த வணக்கத்தை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அதுல சொல்றான். அலாமா ரசகஹும் மின் பஹீமத்தில் அனாம், ஆடு மாடுகளை அல்லாஹ் தான் கொடுத்தான். எதுக்குங்க? மனிதன் வந்து ஹெர்பிவோரஸ், அதாவது அவன் வந்து சொல்லுவான்ல, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அந்த ஜாதி நம்ம. நாம் வந்து என்ன செய்ய மாட்டோம், தாவர வர்க்கத்தை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். ஆனால் தாவர வர்க்கம் வந்து நாம் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? மண்ணில் பல மினரல் சத்து அடங்கியிருக்கு. இந்த மினரல் சத்து மனிதனுக்கு வந்து சேரும். இந்த சத்து உனக்கு சேர வேண்டும் என்று அவன்தான் படைத்திருக்கிறான். இந்த ஆடு மாடுகளை திங்க விட்டு என்ன பாயி கறி இல்லைன்னு வைங்க, அவ்வளோதான், முகம் சரியில்லாமல் போயிடும். துவையல் வச்சிருக்குங்க, இன்னைக்கு பட்டாணி குழம்பு அப்படின்னோடனே அத்தான் அப்படின்னு அப்படியே பயங்கரமாக வெடிச்சிருவார். அப்படியே கடுமையான முறையில் ஆத்திரம் வந்துடும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறானா, இந்த ஆடு மாடுகளை சாப்பிட்டு அது நீ என்னென்ன அது ஒரு ரகமான பொருட்கள் எல்லாம் சாப்பிடுது, அந்த மினரல் உனக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதை போய் இவன் இன்றைக்கு என்ன செய்கிறான் தெரியுமா? மொஹிதன் தர்காதர்ஜனானிக்கு அறுத்து பொழிடுறான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க காஞ்சாமணித்தின் கந்தினிக்கு கூப்பிட்டு வந்தாலும் அறுக்கிறது அல்லாஹ்வுடைய பேர் தானே சொல்லி அறுக்கிறோம். அட சாராயத்தை குடிச்சாலும் பிஸ்மி சொல்லி தானே குடிக்கிறோம். என்ன அழகான வாதம். அது மாதிரிதான் இது கூப்பிட்டு வர்றது காஞ்சா மொயினுக்கு. இது இப்போதும் சில வீடுகளை நான் சில வீடுகளில் இருந்து வந்திருக்குது. அந்த குர்பானியை நான் திரும்ப அனுப்பியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்க வீட்டில் மொஹித்தின் ராத்திப்பு ஓதுறாங்க பக்கா அஷிருக்காம. இந்த மாதத்தில் அறுத்தாலும் சரிதான், அந்த இறைச்சியை சாப்பிடக்கூடாது. உங்க வீடுகளுக்கு வந்தாலும் திரும்ப அனுப்புங்க.
இது அந்த இலக்கணத்தில் உள்ளது. ஜெயித் இப்னு நௌஃபல் அப்படிங்கிறவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வருவதற்கு முன்னால மக்காவில் பயணத்திற்காக வந்து இறைச்சிய ரசூலுல்லாஹிட்ட கொடுத்துருக்காங்க. அதை ஜெயித் இப்னு அம்ர் அப்படிங்கிறவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அந்த ஜெயித் இப்னு அம்ர் சொல்றாரு, ஏ அப்பா, உங்களுடைய இந்த பிராணிகளை இந்த மாமிசத்தை நான் சாப்பிட மாட்டேன். அட பாவிகளா, அல்லாஹ் தான் வானத்திலிருந்து மலையை பொழிய செய்கின்றான், அவன் தான் வந்து இந்த ஆடு மாடுகளை படைச்சான், அவன் தான் தாவர வர்க்கத்தை மொழிய செய்து இதுக்கு கொடுக்கிறான், நீ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு போய் இதை படைக்கிறீங்களப்பா, இந்த படைத்த இந்த பொருள் எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய பேர் கூறி அறுக்கப்படாது எனக்கு வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அவர் சொல்றார். மக்கா அவனுடைய வரலாற்றில் உள்ளது நம்ம பார்த்துக்கங்க. இவர் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர். அப்ப எப்படி இருக்கணும் நாமோ, அப்ப இந்த உன்னுடைய இறைவனுக்காக வேண்டித்தான் நீ சொல்ல வேண்டும், அவனுக்காக வேண்டித்தான் அறுத்து பலியிட வேண்டும். அப்ப இந்த அறுத்து பலியிடுதல் என்கிற இந்த வணக்கம் அல்லாவிற்காக வேண்டி செய்ய வேண்டும். அப்படி அல்லாவிற்கு செய்ய வேண்டிய இந்த வணக்கத்தை எல்லாம் இன்றைக்கு இவர்கள் விட்டுட்டு நாங்களும் குர்பானி கொடுக்கிறோம், அர்த்தம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை இவர்களிடத்தில் இல்லை. இப்படி எல்லாம் இல்லை என்றால் நம்முடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது, நாளைக்கு நரகத்தில் தான் கிடப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். சூரத்து ஜுமர் அப்படிங்கிறதுல ஒரு மூணு இடத்துல ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், அல்லாஹ்வை தூய்மையான முறையில் நீ வணங்கு. அடுத்து இன்னொரு இடம், குல் இன்னி உமிர்த்துவான் அபுதல்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன், நான் அல்லாஹ்விற்கு தூய்மையான முறையிலே வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். குலில்லாஹ அபுது முக்லிஸன் லஹுத்தீனி, நீ சொல்லு அல்லாஹ்வை மட்டும்தான் நான் தூய்மையாக வணங்குவேன், தூய்மையாக வணங்குறேன். இன்றைக்கு தக்பீர்ல சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா وصدق وعدا ونصر عبدا وعز جندا وهزم الاحزاب وحدا. இழுப்பு ஒரு குறைச்சல் கிடையாது. என்ன சொல்றாங்க தெரியுமா, ஹதீஸ்ல உள்ள வார்த்தை தான். மக்காவிற்கு வரும்போது ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜில இத சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா, அவனே தனித்தவன், அவனை வணங்குவதற்கு வேறு யாரும், அவனை தவிர்த்து வணங்குவதற்கு வேறு யாருமே கிடையாது. அஞ்சத வஹ்தா, அவனுடைய வாக்குறுதியை அவன் நிறைவேற்றி வைத்தான். என்ன வாக்குறுதி? இந்த தலைவர் தான் மக்காவில் இருந்து ஒரு பட பத்ர்ல வந்து அழிப்பதற்காக வேண்டி நிற்கும் பொழுது பெரும்பட அந்த படையை பார்த்து விட்டு இவங்களை எதிர்த்து நிற்பதற்கு ரமலான் மாதத்துல இந்த பட்டினி பட்டாளத்திற்கு சக்தி கிடையாது, நிராயுத பாணி ஆயுதங்கள் கிடையாது. இந்த நேரத்துல அல்லாஹுமா இறைவா, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதி எனக்கு நீ நிறைவேற்றுவை என்று கெஞ்சினார்கள், கதறினார்கள், பதறினார்கள், சிதறினார்கள். அந்த துஆவை பார்த்து விட்டு அவர்களுடைய மேலங்கி கீழே விழுந்ததை எடுத்து கொடுத்து அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அல் ஹத்தலா ரப்பிக், உங்களுடைய இறைவனிடத்திலே வலியுறுத்தி நீங்கள் கேட்டு விட்டீர்கள், அவன் போதும், கஃபாக்க முனாஷதத்தக்க ரப்பக், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் கேட்டது போதும் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் வானத்தில் இருந்து மலக்குகளை கொடுத்து அந்த பத்ர் போர்ல எதிரில ஆயிரத்திற்கு நெருக்கமானவர்கள், இங்க ஒரு 300 பேர்கள், இந்த 300 பேர்கள் 1000 பேர்களை வென்றது உலக வரலாற்றில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய படைதான். அதை நினைச்சு சொல்றாங்க, இந்த மக்காவுக்கு நான் வந்துட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா அஞ்சத வாழ்தா, எனக்கு நீ பதில் கொடுத்த அந்த வாக்குறுதியை நீ காப்பாற்றி விட்டாய் சொல்றாங்க. இந்த வார்த்தையை தான் ஹஜ்ஜில் பிரதிபலிக்கிறாங்க. இதே வார்த்தையை தான் அவன் தான் படைகளை தனியாக நின்று தோற்கடித்தான், எங்களுடைய தியாகம் அதில் ஒன்றும் கிடையாது என்று தன்னை அப்படியே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் சரணாகதியாக ஆக்கி சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு சொல்றாங்க. அதுல தீனை அல்லாஹ்விற்காக வேண்டி நாங்கள் துப்புரவாக்கி விட்டோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் முஹியத்தீனை அழைக்கின்றார்கள் இல்லையா? இதை இந்த ஆலிம்கள் யாராவது சொல்கின்றார்களா? கிடையாது. அருமை சகோதரர்களே,
முகலிசீன லஹுத்தீன் என்றால் என்ன? ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முகலிசீன லஹுத்தீன். கப்பலிலே அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுது அலை போன்று மலை போன்ற அலைகடைகள் வந்து அவர்களை சூழ்ந்து விட்டார். அல்லாஹுவை மட்டும்தான் அழைப்பார்கள், முஹீத்தீனை அழைக்க அங்கு அந்த காலத்தில். இப்ப முஹீத்தீன் அழைக்கிறாங்க, அப்போது அவர்கள் இஸ்மாயில அழைக்க மாட்டாங்க, இப்ராஹிம அழைக்க மாட்டாங்க. லல்லமன் ததுவூன இல்லா ஐயா, அவனை தவிர்த்து வேறு யாருமே அவர்கள் அழைக்க மாட்டார்கள். அப்போ கப்பல்ல இருந்துட்டு நீ எப்படி அல்லாஹ்வை கூப்பிடுறியோ அத மாதிரி நீ தரைக்கு வந்த உடனே அல்லாஹ் மட்டும் கூப்பிடு. இதுதான் முஹ்லிசீன் லஹுத்தீன். இந்த காரியத்தை தான் இந்த தௌஹீத் ஜமாஅத் செய்கின்றது, இந்த பிரச்சாரத்தை செய்கின்றது. இதுல பெருமைக்கு சொல்லல, அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஜமாஅத் ஒரு கூட்டத்தை போடுகின்ற பொழுது கூட்டம் நிறைய வருது. அப்போ எங்களை பார்த்து சொல்லப்படுது, அட்லீஸ்ட் நீங்க இந்த உள்ளாட்சி தேர்தலையாவது நீங்க நிக்கலாமே. மாட்டோம். ஏன் தெரியுமா? வந்துவிடும். அதாவது தான் ஆட விட்டாலும் தன் சதை ஆடும் அப்படிங்கிறாங்கல்ல அம்மா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீ ஓட்டு கேட்க போனா உன்னை அறியாமலேயே சும்மாவே இந்த கை வந்துடும். அப்ப அதனாலதான் பிற மேடையில போய் பகிர்றது கிடையாது. ஏன் தெரியுமா? யாராவது வருவாங்க, எங்க ஜமாத்துல உள்ளாரு, இப்ப சமீபத்தில் பிரிஞ்சு போனவரு, செந்துரு பாண்டியன் அமைச்சரை அழைக்கிறாரு, அவர் வரும்போது எழுந்திருச்சு நிக்கிறார். வந்துருச்சா? தௌஹீத் அப்படிங்கிறது தன்மானம். அவர் செந்தூர் பாண்டியனா இருந்தாலும் சரிதான், வேற யாரா இருந்தாலும் சரிதான், அவரும் இந்திரிய துளியில படைக்கப்பட்டவர், நீயும் இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்டவர். எழுந்திருச்சு நின்று மரியாதை செய்வதற்கு தகுதி யோக்கியத அருகதை இருக்கின்றது என்றால் கண்மணி முஹம்மது ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வரும்பொழுது தூதர்களுடைய தோழர்கள் எழுந்துச்சு நின்றது கிடையாது, கூடாது என்று அவர்கள் தடுத்த காரணத்தால். புரிகிறதா? அப்ப இதுதான் வந்து தடம்பொருளை செய்கிறோம். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய மக்களை புதுமுகங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், மறுமையில நிரந்தர நரகத்திற்கு போயிடக்கூடாது, அப்படி போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய இந்த அழைப்புல முன்மாதிரி இருக்கிறது. தகப்பனா இருந்தாலும் அந்த கொள்கைக்கு வர வரை நீ பேசாத, பகச்சிக்க, திருத்து. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, கடலால வந்து சுனாமி கிளம்பி வருது, உட்காராதான்னு என் பையனை பார்த்து நான் சொல்றேன், இல்ல நான் அப்படித்தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னா தொலைஞ்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம், பேசுவோமா, அவன் கொஞ்சிக்கிட்டு இருப்போமா? அப்ப இத மாதிரிதான் உலகத்துல ஒரு காரியத்திற்காக வேண்டி பகைக்கிறமே, அது மாதிரி அல்லாவிற்காக வேண்டி பகைத்தால் இதத்தான் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய பிந்தைய சமுதாயத்திலையும் இந்த பிரகடனத்தை ஒரு முன்மாதிரியாக நாம விட்டுட்டோம், நிரந்தர ஒரு எடுத்துக்காட்டாக விட்டுட்டோம், மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்படி இனிமையை போதித்த இந்த மார்க்கம் இந்த ஒரு இடத்துல மட்டும் கடுமையை காட்டுறதுக்கு காரணம் நரகத்திற்கு போயிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ்